குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் பிரபலத்தை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது நாடாளுமன்றத்தின் மைய மண்டபம், அதுவும் குறிப்பாக பிரதமராக பதவியேற்கக்கூடியவர்கள் குடியரசுத் தலைவர் உரையாற்றக்கூடிய இடம், அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரத்தை அறிவித்த இடம் உள்பட பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் செய்திகளை சேகரிப்பது என்பது அவர் எளிதான காரியமல்ல. இந்தியாவில் எத்தனையோ எண்ணற்ற பத்திரிகையாளர்கள், பத்திரிகை ஜாம்பான்கள் எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறோம். ஆனால் குறிப்பாக அதுவும் அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சென்று தினமும் செய்தி சேகரிக்கக்கூடிய வாய்ப்பையும், அது அப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழையும் பெறக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கக்கூடியது அரிதான சிலருக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. அப்படி பார்க்கும்போது சுமார் 45 ஆண்டுகளாக டெல்லியில் கொழிச்சி வரும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அதுவும் குறிப்பாக அந்த ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு தமிழரான ராஜகோபாலன் அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். திரு மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி, அதே போன்று முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயில் தொடங்கி இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அனைத்து பிரதமர்களோடும் ஒரு நெருங்கிய தொடர்பும், அவருடைய பழக்க வழக்கோடும் தொடர்பு இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரை இன்று நாம் குமுதம் டிஜிட்டலுக்காக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்னா அறிமுகப்படுத்தினீங்க நேயர்களுக்கு, குமுதமினுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ளார். அது குறிப்பாக இந்த 2வது முறையாக பதவியேற்ற பிறகு கூடுதலான வாய்ப்புகளை, அதாவது குறிப்பாக தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் தொடர்பான அனைத்துலேயுமே அவருடைய ஆர்வம் அதிகமாக பளிச்சிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து ஆர்வம் அதிகமாக பளிச்சிருக்கிறது. இதுக்கு காரணம் ஒரு தமிழர் மேலே உள்ள பற்றா? பிரதமருடைய இந்த தமிழ் மீதான பற்று குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? தமிழ் மீது பற்று தான் என்று நினைக்கிறேன். காரணம், அவருடன் 1996 நான் நெருங்கி பழகுவான் அப்படி சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுல அவருடைய பேக்ரவுண்ட் வந்து RSS பேக்ரவுண்ட். ஜெனா கிருஷ்ணமூர்த்தி என்னும் தமிழ்காரர் இருந்தார். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது அவருக்கு நரேந்திர மோடி பொதுச் செயலாளராக இருந்தார். அப்பொழுதிலிருந்து 11 அசோகா ரோடு என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலகத்தில் அவருக்கு என்று ஒரு தனி அறை இருந்தது, ஒரு ரூம் இருந்தது. ஜெனா கிருஷ்ணமூர்த்தி சாருடைய ரூமுக்கு அடுத்த ரூம். அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா குஜராத்தில தமிழ் வச்சுன்னு படிப்பார் அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது தமிழ் புஸ்தகம் பேரெல்லாம் குஜராத்தில் எழுதி வச்சுப்பாரு. ஜெனா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட அடிக்கடி கேட்பாரு. இன்னும் கேட்க போனீங்கன்னா அவருடன் பழகியவர்கள் குறைந்தது ஒரு 5-6 பேர் தமிழ்காரர்கள் டெல்லியில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுடன் அவர் தமிழில் பேச வேண்டும், பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றவைகளாலாம். கருணாநிதி அவர்களுடைய தமிழ் நடையை நன்றாக பின்படுத்துபவர் நரேந்திர மோடி. சரி, அவர் கருணாநிதி எழுதின புக்களுக்கெல்லாம், தமிழ் எழுதின புக்களுக்கெல்லாம் குஜராத்தியிலும் சரி ஹிந்தியிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி மொழிபெயர்த்து சொல் என்று சொல்லுவார். என்னிடம் எனக்கு ஹிந்தி சரளமாக வரும். அந்த ஹிந்தியில இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்பாரு. எங்க தமிழுக்கு என்று ஒரு மும்மொழி, அதாவது 5,000-6,000 வருடங்களாக தமிழ் கல்வி இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்தவர். குறிப்பாக நரேந்திர மோடிக்கு தமிழ் மீது பற்று என்பது ஜெனா கிருஷ்ணமூர்த்தியால்தான் வந்தது என்று நான் அடித்து போட்டு சொல்ல முடியும். கருணாநிதியினுடைய நடை, திருவள்ளுவருடைய நடை, கம்பராமாயணத்துடைய நடை, அவர் இன்னும் கூட சொல்லுங்க, என்ன கிட்ட சொல்லுங்க, அவர் சொல்லுவாரு, 5 விற்றான், 5 தாவி, 5 ஆறுயிர்க்காக எகி அயலாரூரில், 5 கம்பராமாயணத்தில் எழுதினத்தை சொல்லுவார். அவர் இன்னமும் சொல்லுவாரு, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மேல ஒண்ணும் அவருக்கு பிரியம் கிடையாது, தமிழ் மொழி மேலதான் அவருக்கு பிரியம். அது நீங்க சந்திச்ச வரைக்கும், நீங்க சந்திச்ச பிரதமர்லயே உங்களை கவர்ந்த பிரதமர், இல்லை என்றால் இந்தியாவை சிறப்பாக வழிநடத்தி சென்ற பிரதமர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? அடல் பிஹாரி வாஜ்பாய். எப்படி சார், எதனால அவர் பிடிக்கும்? அவர் வந்து ரெண்டு பக்கமும் உங்ககிட்டயும் கேட்பாரு, உங்களுடைய எதிர்கருத்தையும் கேட்பாரு. ஒரு நீதிபதியாகத்தான் நடந்து கொண்டார். அவர் அரசியல்வாதியாக இருந்ததே கிடையாது. ரெண்டு சைடும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரிசமமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் நடந்து கொண்டார். காரணம், இந்தியாவிலேயே முதன் முதலாக
காங்கிரஸ் அல்லாத மந்திரி சபையில் அவர்தான் பிரதமராக இருந்தார். 35 ஆண்டுகள் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருந்து விட்டதனால் அவருக்கு ஆட்சி என்பது என்று தெரியாது. தெரியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா மத்தியில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வருகிறார்கள். குறிப்பாக தேர்தல் எங்கெங்க நடந்தாலும் எல்லா பக்கமே பாஜக அடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை வெற்றி பெற்று வருகிறார்கள். எல்லா மாநிலத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் இவ்வளவு ஒரு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திய பாரதிய ஜனதா தமிழகத்தில் காலவுண முடியவில்லை இதுவரைக்கும். அதுக்கு ஏதாவது என்ன காரணம் நினைக்க, ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதுக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய நீண்ட 70 வருடமாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், அதையும் தவிர காங்கிரஸும் 1967க்கு பிறகு காங்கிரஸ் இல்லாத போனது தான் ஒரு பெரிய இன்னல்கள் நடந்தது. எங்கெங்க காங்கிரஸ் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் பிஜேபி வளர்ந்துருக்குது. எங்க காங்கிரஸ் இல்லையோ அங்கே பிஜேபி வளரலை. அது ஒன்று. ரெண்டாவது, என்னை பொறுத்து மட்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் வராத இல்லாத திராவிட இயக்கங்கள் மாறி மாறி வரும்பொழுது அங்கு வந்து உள்ள புக முடியாது இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினால். இப்பொழுதுதான் 2014க்கு பிறகுத்தான் அந்த ஹிந்துத்வாவினுடைய ஒரு மேம்பாடு, ராம் மந்திருடைய மேம்பாடு, அதையும் தவிர பற்பல நரேந்திர மோடிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி, 350 சீட்டு வாங்கினார் 2019ல், அதை வைத்து கொண்டு தான் தமிழகத்தில் மீண்டும் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் அடுத்த 10 வருடங்களில் என்று நீண்ட தொலைநோக்கு திட்டத்துடன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை அணுக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு 40-50 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் டெல்லியை வந்து அதகலப்படுத்தி கொண்டிருக்கிறது, குறிப்பாக சூடேற்றி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் ஒரு சூழல் நீடிக்கிறது. இதற்கு காரணம் இன்னைக்கு மத்திய அரசுடைய செயல்பாடு அணுகுமுறை சரியாக இல்லாத காரணத்தினால் போராட்டம் நீடிக்கிறதா, இல்லை என்றால் இந்த விவசாய போராட்டம் ஈடுபட்டுள்ளவர்கள் வேண்டுமென்றே ஒரு தொடர்ந்து போராட்டத்தை நீடித்துக் கொண்டிருக்கிறார்களா? விவசாயிகள் போராட்டம் என்பது அயல் நாட்டினுடைய தூண்டுதல் பேர் தான் நடக்குது. காலிஸ்தான் என சொல்லக்கூடிய கனடாவிலிருந்து, லண்டனிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய சர்தார் எல்லாம் சேர்ந்து சீக்கியர்கள் சேர்ந்து தான் இது சீக்கியர்கள் போராட்டமாகத்தான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர விவசாயிகள் போராட்டமாக பார்க்கக்கூடாது. காரணம் என்ன என்று கேட்டால், 8 முறை இப்ப நாம பேசிட்டு இருக்கும் போது கூட விஜயான் பவன்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, 8 முறை பேசி விட்டார்கள். 8 முறை, ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை. இப்ப வந்து யூபி, ஹரியானா, பஞ்சாப் இந்த 3 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் போராடுகிறார்கள். அதற்கு ஒரு காரணம் என்ன என்று கேட்டால், சுருக்கமாக நான் சொல்லிக் கொட விரும்புகிறேன் குமுதம் நேயர்களுக்கு, அங்கு வந்து அந்த விவசாய மண்ணில் இருந்து சப்போஸ் அவங்க வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அந்த உருளைக்கிழங்கை மண்டியில் கொண்டு விற்கிறார்கள் மார்க்கெட்ல. ஆமா, மார்க்கெட்ல விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, அது ஒரு கமிஷன் ஏஜென்ட் வாங்கிடுறாரு. பஞ்சாப்ல ஒண்டி தான் அது இருக்குங்க, வேற எங்கேயுமே இல்லைங்க. நடுவில் தரகர்கள் 5000 கோடி 6000 கோடி என்று வருடத்திற்கு எடுக்கக்கூடிய அந்த ஊழல் பணத்தை நரேந்திர மோடி வெட்டி எடுத்தார். அதனால தான் அந்த கோபம். சிம்பிள் சொல்ல போனா, சரிங்க, குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கணும் ஒரு கோரிக்கை வைக்காங்களா, அது சாத்தியமாகாதா? சாத்தியம் பண்றேன்னு சொல்றாங்களே, சர்க்கார் தான் பண்றேன்னு சொல்றாங்களே. நான் நிச்சயம் பண்றேன். எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ல அந்த MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து இருக்குது. அதுல அவங்கெல்லாம் நான் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இருப்பினும் அந்த தரகர்கள் இருக்கிறார்களே, தமிழகத்தில் தரகர்கள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆந்திராவில் தரகர்கள் கிடையாது. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானாவில் தான் அந்த தரகர்கள் இருக்கிறார்கள். தேசமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அவர்கள் கள்ளக்கடத்தல் செய்கிறார்கள். உருளைக்கிழங்கை வெங்காயத்தை என்ன பாகிஸ்தான்ல அது சாகுபடி ஆகாத விஷயம், அது அங்க கரும்பு சாகுபடி ஆகுது. ஆனா இது மாதிரி நடக்கிறத ஒரு காங்கிரஸ் தான் இந்த எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோல போட்டிருக்காங்க. திமுக கூட இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட்டிருக்காங்க தலைவர்கள் கூடாது என்று. ஆனா இப்ப அவங்களே போராடுறாங்க. என்ன பொறுத்த மட்டும் விவசாயிகள் போராட்டம் நேர்மையானது, நியாயமானது தான். நீங்க இங்க வந்து பாருங்க, அவங்க ஒரு டென்ட் போட்டுட்டு உள்ள முந்திரி பருப்பையும் வாழைப்படுத்தி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு விவசாயி அந்த மாதிரி ஏர் கண்டிஷன் உட்காந்துப்பாங்களா? ஏர் கண்டிஷன், சூடு வரக்கூடிய ஏர் கண்டிஷன் நான் சொல்றேன். இங்க வந்து இந்த ஏர் கண்டிஷன்ல ரெண்டா இருக்குது, வெய்ய காலத்துல குளிரா இருக்கும், குளிர் காலத்துல வெய்ய சூடு காத்து வரும், அதை போட்டு உட்காந்து இருக்காங்க. அவங்க இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய வீடு வாசல் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் விவசாயிகளே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு, மாநில அரசா இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அரசு வந்து தன்னுடைய பதவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் சொன்னாங்க. அவங்க அந்த சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றி இருக்காங்களா?
அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழல் செய்வர் வந்து முழுமையா அகற்றிருக்காங்களா? ஊழலே இல்லாம இருக்குதா மாநில அரசுல, டெல்லி அரசுல எப்படி இருக்கு? அந்த பிராந்திய ஒன்னே ஒன்று சொல்றேன், அண்ணா ஹசாரே அவர்கள் இந்த போராட்டத்தை தலை தூக்கி நிறுத்திய பொழுது கேஜ்ரிவால் அண்ணா ஹசாரேக்கு உறுதுணையாக இருந்தார். கேஜ்ரிவால் கண்டிப்பாக டெல்லியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய ஆட்சி மீண்டும் அதே மாதிரி 68 சீட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, மொத்தம் 70 அசம்பிளி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து ஒரு நக்சல்வாதி என்று தான் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இருப்பினும் அவர் வந்து ஹிந்துத்துவாவையும் ஆதரிக்கிறார், சிறுபான்மையினரையும் நேசிக்கொண்டு செல்கிறார், பேலன்ஸா இருக்காரு. நிச்சயமாக அவர் சொன்ன வாக்குறுதிகளை கடைபிடித்தார் 2019 மட்டும். அப்புறம்தான் கொஞ்சம் அவருக்கு பதவி ஆசை வந்ததோ இல்லையோ தெரியல, 2024 தான் பிரதமர் அமைச்சருக்கு போட்டியிடுவேன் என்று வேற சொல்லிவிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி ஆசை அதிகமாகிறதோ என்ற ஒரு அச்சம் வருகிறது. திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர், அவர் அரசியலுக்கு வரப்போறதா ஏறத்தாலும் ஒரு 30 ஆண்டுகளாக வரப்போறன்னு சொன்னார், ஆனால் அது வரலை. இப்போ வந்து அது வரப்போகிறதா டிசம்பர் 3 அறிவிச்சார், அரசியலுக்கு வரணும் அறிவிச்சார். அதை அடுத்து அரசியல் களமே வேறு மாதிரி ஒரு சூழல் காணப்பட்டது. உண்மையிலே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் இருப்பதன் மூலம் அவரது செல்வாக்கு, குறிப்பாக ஒரு நடிகர், ஒரு இமாலய வெற்றி பெற்ற ஒரு நடிகர் ரஜினிக்கு வந்து உலகம் முழுக்க ரசிக்கிறாங்க, அப்படிப்பட்ட நடிகருடைய செல்வாக்கு சரிந்து விட்டதாக கருதுறீங்களா? இல்லை, தப்பு, சரியவே இல்லை. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் என்று தான் சொன்னாரே தவிர ரசிகர் மன்றத்தை கலைக்கவில்லையே. ரசிகர் மன்றத்தை ஒரு இணைப்பாக தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனி டைம் அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உடல்நிலை காரணமாக செய்தார். எதிர்ப்பினும் அவருக்கு அழுத்தம் என்று ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் ரஜினிகாந்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவன், அதனால அவர் இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை வந்தார் என்று நான் தான் அந்த நியூஸை பிரேக் பண்ணேன். இப்ப 45 ஆண்டுகள் நண்பர் இருக்கக்கூடியவர் நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமலஹாசன் அவர்களும், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இறங்கவில்லை என்று அறிவித்து விட்டார். ரஜினிகாந்தோடைய ஆதரவை பெறுவதில் கமலஹாசன் முனைப்பு காட்டுகிறார். ஆனால் ஒருவேளை ரஜினிகாந்தோடைய ஆதரவை பெறுவதற்கு கமலஹாசன் முயற்சி எடுத்து அந்த ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ரஜினிகாந்த் என்பது தென் துருவம், கமலஹாசன் என்பது வட துருவம். ஒரு குறிப்பிட்ட தெரு இருக்குது, அங்க ரஜினி ரசிகர் மன்றம்னு ஒரு போர்டு தொங்குது, எதிர்க்க கமலஹாசன் ரசிகர் மன்றம்னு தொங்குது. ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்களா? ரெண்டு பேரும் விரோதமா தானே இருக்காங்க. கீழ்நிலையில் நான் மன்னார்குடியில் இருக்கேன், எனக்கு வரக்கூடிய செய்திகள் ரஜினிகாந்துக்கு 50 பேர் இருந்தாங்கன்னா கமலஹாசனுக்கு ஒரு 30 பேர் இருக்காங்க. அங்க கண்டிப்பா நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகணுமே. கீழ் மட்டம் ஒன்றானால்தான் மேல் மட்டம் ஒன்றாகும். இஸ்லாமிய அமைப்புகளை வந்து ஒன்று திரட்டக்கூடிய பணிகளில் ஓவைசி அறிக்கை ஈடுபடுறாரு. குறிப்பாக ஓவைசி தலையிடக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஓவைசியுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ இருக்காது, 2026 கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் இல்லவே இல்லைங்க, போயிங்க. அது எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எப்படி வட இந்தியாவில் ஒரு புரட்சியை ட்ரிபிள் தலாக், முத்தலாக்கு மூலமாக நரேந்திர மோடி இஸ்லாமிய அமைப்பினுடைய பெண்மணிகள் நடுவிலே கொண்டு வந்தாரோ, அது மாதிரி ஓவைசி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர் மத்தியில் கண்டிப்பாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு தான் வருகிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்மளுக்கு இந்தியா தேவை, பிரிவினைவாதம் கூடாது, மூன்றாவதாக படியுங்கள், வளர்ச்சி பெறுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், அதெல்லாம் சொல்றாரு. அதையும் தவிர நரேந்திர மோடிக்கும் இவர் நம்ம ஓவைசிக்கும் பற்பல வித்தியாசங்கள் இருக்கின்றன, 1-2 இல்லை. இருப்பினும் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கங்கள், அதே ஆதங்கங்கள் ஓவைசிக்கும் இருக்கிறது. ஓவைசியினுடைய தகப்பனாரை நான் நன்காக அறிவேன், ஓவைசியும் நன்காக அறிவேன். அவர் உருது பேசக்கூடிய முஸ்லிம்களிடையே பெரிய புரட்சியாக செய்கிறார். தமிழகத்தில் உருது பேசும் முஸ்லிம்கள் இல்லை, அதனால தான் அவருடைய பாச்சா பலிக்காது, போனி ஆகாது அங்க தமிழ்நாட்டில் இப்ப சந்திக்கு. ஆனா வரக்கூடிய இந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறையில் கண்டிப்பாக ஓவைசி தமிழகத்தில் குறைந்தது 10 சீட்டான ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்கெங்க உருது பேசுறாங்களோ அங்கெங்கெல்லாம் ஓவைசி பிரபலமாக இருக்கிறார். தமிழகத்திலும் 2026 பிரபலமாகி விடுவார் என்பதுதான் என்னுடைய ஆயத்தமான கருத்து. அதிமுக தனது வேட்பாளர், முதல் வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி என்று அறிவித்து விட்டார். ஆனாலும் தமிழக பாரதிய தரப்பில்
முதல் வேட்பாளராக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டது மாதிரி இது வரைக்கும் சொல்லலை. எல்லா இடங்களையுமே நாங்களும் அறிவிப்போம், வேட்பாளர் யாரும் முடிவு பண்ணல, இனிமே தான் அறிவிப்போங்கிறாங்க. இது வந்து ஒரு கூட்டணியில வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாதா? அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதற்கான எந்த ஆயத்தங்களையும் நாம் செய்வோம் என்று தான் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி விட்டார்கள். இன்று நேற்று இல்லை. நட்டா அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊழியர்களிடம் நவம்பர் மாதம் பேசும்போதும் சொன்னார், சென்ற மாதம் அமித்ஷா டெல்லியில் வந்தபொழுதும் சொன்னார், குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன் 2G பற்றி சொன்னார். அதனுடைய தொடர்பாகத்தான் இருக்குமே தவிர என்னை பொறுத்து மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி கிடையாது, அதிமுகவுடன் தான் போயாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மத்திய பாரதிய ஜனதா கட்சியினர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகமாக சீட்டு வரணுங்கிறதுக்காக அதுதான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்து மட்டும் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் கால் கண்டிப்பாக ஊன்றி விட்டார்கள். இன்னும் ஊடுவதற்கு ஒரு 10 வருடமான ஆகும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பினும் தமிழ்நாட்டில் பிஜேபி எம்பி எம்எல்ஏ இருந்திருக்காங்களே, நரேந்திர மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், ஜெகத் பிரகாஷ் நட்டாவாகட்டும், எடப்பாடி பழனிசாமி மேல் 100க்கு 100 நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை ஆரம்பத்தில் சொன்னீங்க, அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை மோடி வழங்கியிருக்காரா அமைச்சரவையில்? எம் கே ஸ்டாலின் செய்த தவறு, 2019 ராகுல் காந்தியை ஊதி ஊதி வைத்தாரே வந்தாரா அவர்? அப்புறமே நான் ஸ்டாலின் அவர்களிடம் நானே சொல்லியிருக்கிறேன், துரைமுருகன் அருகில் இருந்தார், அப்பொழுது திருச்சி சிவா அருகில் இருந்தார், நான் டெல்லி வந்திருந்த பொழுது எம் கே ஸ்டாலின் சொன்னேன், வட இந்தியாவில் நிலைப்பாடு அதிகமாக இருக்கிறது சார், மோடியினுடைய வேவ் அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவரை காதில் வாங்கிக்கல அவரு. அவர் எம் கே ஸ்டாலின் செய்த தவறுத்தால் தான் தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காத போய்விட்டது. என்னங்க 38 வந்துட்டப்பறம் எப்படிங்க கொடுப்பாங்க பிஜேபி மந்திரி சபையில? அதுக்காக தானே இருக்காங்களே ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமன், தமிழ்காரங்க தானே இருக்காங்க, யாரும் இல்லைங்களே. தமிழ்நாட்டு வரது இல்லைன்னா கூட தமிழர்கள் தானே, அவங்க பேச தமிழ் மொழி தானே. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சிக்கு ஒரு நிலை இல்லை. இன்னும் வரக்கூடிய தேர்தல் 4-5 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் ஒருவேளை தமிழகத்தில் நிலைமை மாறி கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி ஒரு கூட்டாட்சி தத்துவம் கூட்டணி ஆட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? தமிழ்நாடு அரசியல நீங்க டெல்லியிலிருந்து எப்படி பாக்குறீங்க? 2001 முதல் 4 அசம்பிளி தேர்தலை, மாநில சட்டசபை தேர்தலை நான் கூர்ந்து கவனித்தேன். குறைந்தது 70 அல்லது 80 தொகுதிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் தமிழகத்தில். சரி, இதில் ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், அதுக்கு நீங்க வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. திமுக வந்து 2 டிஜிட் தானே வாங்கியிருக்குங்க. இந்த 4 கருணாநிதி அவர்கள் உயிருடன் இருந்தபோது கூட அவங்க வந்து 96 தாண்டலியே. என்னை பொறுத்த மட்டும் எந்த கட்சிக்கும் 3 இலக்கு வராது, 2 இலக்குட தான் முடிந்துவிடும், 85 தான் மேக்சிமம். ஏடிஎம்கேக்கு 80 வந்தால் ஸ்டாலினுக்கு 85 வரும், இல்லை ஏடிஎம்கேக்கு 85 வந்தால் ஸ்டாலினுக்கு 80 வரும். தோற்கக்கூடிய தோல்வி பெறக்கூடிய கட்சிகள் 2000-3000 வாக்குகளில் தான் வெற்றி அடைவார்கள் தோல்வி அடைவார்கள், அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய அரசியல் தொடங்கி தட்பட்பில்லை, தமிழக அரசியல் தொடங்கி ஏராளமான கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் ரொம்ப அருமையாக பதில் தந்தீங்க. குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். குமுதம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி, வணக்கம் சார்.